Good evening, students. And adutha topic the Victorians. Translation studies and the paper la unit 2 history of translation and the topic vandu Victorians. So Victorian is theriyum and 1932 la inda aarambichirukku but and the kala kattathula translators and translation theories enna solranga. Avanga overcome enna na view. Okay. So now Thomas Carlyle supports the German translation theory, the other nations' beauty and their beautiful literature which often need to be imitated by others. Thomas Carlyle German theorist solra view vandha support pandraru adu enna na German theorist enna solranga na indha madri matha language udaya greatest literature vandu ellarkum theriyum. Okay, adanudaya beauty மற்ற நேச நேச மற்ற நாடுகளுடைய அழகு அதனுடைய அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அழகு அதெல்லாம் மற்றவங்க வந்து இமிட்டேட் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ நான் தமிழ் மட்டுமே படிச்சுட்டு இருக்கேன் சரியாக வராது, மற்ற இலக்கியத்துடைய அழகை வந்து படிக்கிறதும் அப்போ நல்லது தான் அது. ஓகே, அப்படி அப்படி பண்ணோம்னா அது இமிட்டேட் தான் பண்ண முடியும், அதை இமிட்டேட் பண்ணி நம்ம மொழிக்கு சொல்கிறது தப்பே கிடையாது அப்படின்னு ஜெர்மன்ஸ் சொல்கிறாங்க. அதை வந்து இப்போ டிரான்ஸ்லேஷன் தாமஸ் கார்லே வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் டிஜி ரோசட்டி சேஸ் த மெயின் எய்ம் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இஸ் புட்டிங் த பியூட்டி ஆஃப் ஒன் லாங்குவேஜ் டு அனதர் அதர் லாங்குவேஜ் டு ஃப்ரெஷ் நேஷன் டு ஃப்ரெஷ் நேஷன் வித் த பொசஷன் ஆஃப் பியூட்டி. ஸோ டிஜி ரோசட்டி என்ன சொல்கிறாருன்னா த மெயின் எய்ம் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இஸ் புட்டிங் த பியூட்டி ஆஃப் ஒன் லாங்குவேஜ் டு தி அதர் லாங்குவேஜ். ஓகே, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு அந்த மொழியில் இருக்கக்கூடிய அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த பியூட்டியை அப்படியே இன்னொரு லாங்குவேஜுக்கு அப்போ இது பண்ணணும், அந்த அழகு வந்து அந்த ஈஸ்தட்டிக் வேல்யூ எந்த வகையிலையும் கெடாமல் இப்போ மாற்றி கொடுக்கணும். அது இப்படி தான் டிஜி ரோசட்டி சொல்கிறாரு. அண்ட் விக்டோரியன் தியரிஸில் ஒரு பேரடாக்ஸ் ஒரு முரண்பாடான கருத்துக்கள் வந்து இப்போ சொல்கிறாங்க. அது என்ன பேரடாக்ஸ் அப்படின்னா இட் இஸ் எ பேரடாக்ஸ் பை த விக்டோரியன் தியரிஸ் தட் by translation the quality of the original text is reduced but at the same time by translation the greatness of original text is improved and many people appreciate it. Enna translation pandradanal and the original text oda value vandu konja korache koraya da seiyudhu. Okay, ipa Thirukkural vandu Thirukkural beauty e rendu line la solradhu ana English la vandu adha namba appadi solla mudiyadhu anga patla translate pandravanga moonu naal lines la போட்டு கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பட் ஸோ இங்கிலீஷ்காரன் வந்து இப்போ திருக்குறள் அந்த இதை படிக்கிறான் அப்படின்னா அண்ட் ஓகே இதெல்லாம் நாங்கள் நார்மலாக தானே இருக்குது இப்போ அப்படின்னு. பட் நாம் வந்து ரெண்டு லைனில் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்களே அப்படின்னு நாம் வந்து இப்போ திருக்குறளை வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். பட் அந்த அப்ரிஷியேஷன் வந்து இப்போ இங்கிலீஷ்காரனால் கொடுக்க முடியாது. அப்படி பார்த்தா அந்த இது இப்போ கிரேட்னஸ் வந்து இப்போ வெளிநாட்டில் வந்து இப்போ குறையுது. பட் அட் சேம் டைம் திருக்குறள் ஒன்று இருக்குது அது படிப்போம் அப்படின்ற ஒரு திருவள்ளுவர் திருக்குறளுக்கான பாப்புலாரிட்டி டிரான்ஸ்லேஷன் மூலமாக தான் அதிகமாகுது. ஓகே, ஸோ இதுதான் பேரடாக்ஸ் சொல்கிறது. ஒரு விஷயத்தில் அந்த இதனுடைய வேல்யூ வந்து எஸ்எல் டெக்ஸ்டினுடைய வேல்யூ குறையுது, இன்னொரு விஷயத்தில் எஸ்எல் டெக்ஸ்டினுடைய வேல்யூ வந்து அதிகமாகுது. ஸோ ரெண்டுமே இருக்கக்கூடிய விஷயமாக தான் இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து பார்க்கப்படுகின்றது. And they also say that unlike original works, translation works is not universal but for minority contemporary readers. And இதுவும் ஒரு உண்மை தான். அது இப்போ ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான், டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து யூனிவர்சல் ஒர்க்கு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பேர் படிக்கிறதுக்காக அவங்களுக்கு அவருடைய கன்வீன்ஸுக்காக எழுதப்படுறது தான் இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நிறைய தியரிஸ் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மேத்யூ அர்னால்ட் சேஸ் த ஒரிஜினல் ஆத்தர்ஸ் இன்டென்ஷன் வுட் பி டிஃப்ரெண்ட் பட் டிரான்ஸ்லேட்டர் ஜாப் ஃபார் கண்டெம்பரரி ரீடர்ஸ் யூ ஷுட் திங்க் அபவுட் ஹவு எஸ்எல் அண்ட் டிஎல் அஃபெக்ட் த ரீடர்ஸ். சி, ஒரிஜினல் ஆத்தர் அந்த எஸ்எல் டெக்ஸ்ட் வந்து இப்போ எழுதும்போது அண்ட் நான் எஸ்பெஷல் தமிழ்ஸுக்காக தான் எழுதுறேன்.
அண்ட் பட் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அண்ட் இங்கிலீஷ்காரன் அப்போ ஒரு இங்கிலீஷ்காரன் என்னுடைய இப்போ நான் எழுதுனா அந்த ஒர்க்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னா அண்ட் அதை எப்படி சொல்கிறது அவன் இப்போ இங்கிலீஷ்காரங்களுக்காக தான் அவன் வந்து இப்போ டிரான்ஸ்லேட் வந்து இப்போ பண்ணுறான் அண்ட் நான் எழுதும்போது என்னுடைய படிப்பு வந்து இப்போ என்ன 2000 வருஷம் இருக்கணும், திருக்குறள் மாதிரி ஒரு மிகச்சிறந்த படிப்பாக இருக்கணும், சிலப்பதிகாரம் மாதிரி ஒரு மிகச்சிறந்த படிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நான் வந்து இப்போ எழுதியிருக்கலாம். பட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்குள்ள அண்ட் இந்த ஒர்க்கு திருக்குறளுக்கான டிரான்ஸ்லேஷன் இல்லை, ஒரு 50 வருஷத்துக்கு என்னோட டிரான்ஸ்லேஷன் ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷனாக இருக்கணும் அப்படின்ற எய்மில் தான் அவன் வந்து இது பண்ணுறான். ஸோ டிரான்ஸ்லேட்டர்ஸோட எய்ம் வந்து யூனிவர்சலாகவும் எவர் லாஸ்டிங்காகவும் கிடையாது, அது ஒரு ஷார்ட் டேர்மாகவும் அண்ட் கண்டெம்பரரி ரீடர்ஸ்க்காகவும் தான் அப்போ எழுத படுறது. அண்ட் பட் எது எப்படி இருந்தாலும் எஃபெக்ட் ஓகே அந்த எமோஷன் வந்து சேமாக இருக்கும் ஓகே, அதில் எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் வந்து பண்ணக்கூடாது ஓகே. இதுதான் விக்டோரியன் டேஸ்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது அக்கார்டிங் டு மேத்யூ அர்னால்ட் டிரான்ஸ்லேட்டர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் எஸ்எல் டெக்ஸ்ட் அண்ட் யூ ஷுட் சர்வ் த டெக்ஸ்ட் த எஸ்எல் டெக்ஸ்ட் இஸ் இன்ட்ரடியூஸ் டு த டிஎல் ரீடர் பை த டிரான்ஸ்லேட்டர் ஹியர் தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் நேஷனல் ப்ரைட் ஆர் இன்ட்ரடியூசிங் கல்ச்சர். என்னன்னா மேத்யூ அர்னால்ட் என்ன சொல்றாருனா டிரான்ஸ்லேட்டர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் எஸ்எல் டெக்ஸ்ட் அண்ட் இட் சர்வ் த டெக்ஸ்ட். எஸ்எல் டெக்ஸ்ட் சோர்ஸ் லாங்குவேஜ் டெக்ஸ்ட் அதுக்கு வந்து சேவை செய்யறான், ஷுட் சர்வ் த எஸ்எல் டெக்ஸ்ட். ஸோ இப்போ திருக்குறள் ஒரு மிகச்சிறந்த புக்கு, அதை நான் வந்து இப்போ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது திருக்குறளுடைய பெருமை வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அது ஓகே. ஸோ இட் இஸ் அ சர்வீஸ் டு த எஸ்எல் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணணும். அண்டு எஸ்எல் டெக்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் டிஎல் டெக்ஸ்ட் பை த ரீடர். ஸோ இப்போ திருக்குறள் இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னா அது இப்போ தே ஆர் இன்ட்ரடியூசிங். ஸோ இப்போ அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து இங்கிலீஷ்காரனுக்கு திருக்குறள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் நேஷனல் ப்ரைட் ஆர் இன்ட்ரடியூசிங் கல்ச்சர். ஸோ இப்போ பண்ணும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் கிரேட் லாங்குவேஜ் அல்ல, தமிழ் லாங்குவேஜ் தான் கிரேட் லாங்குவேஜ் அப்படின்ற அந்த நேஷனல் ப்ரைடு வந்து சொல்கிறதுல அந்த எண்ணம் வந்து டிரான்ஸ்லேட்டருக்கு கொஞ்சம் கூட இருக்கவே இப்போ கூடாது. அண்டு இப்போ எங்கள் கல்ச்சர் தான் சிறந்த கல்ச்சர், அந்த கல்ச்சர் வேஸ்ட்டு அப்படின்ற ஒரு எண்ணமும் எந்த வகையிலையும் மனசளவில் கூட டிரான்ஸ்லேட்டர் நினைக்கவே கூடாது ஓகே. டிரான்ஸ்லேட்டர்ஸ் இப்போ ஒரிஜினல் கிரியேட்டிவிட்டி அண்ட் இஸ் ஓன் ஸ்டைல் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். டிரான்ஸ்லேட்டருடைய ஒரிஜினாலிட்டி அது அண்ட் அப்போ அவருடைய ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணணும், அதை வந்து எல்லோரும் பாராட்டவும் செய்யணும் அப்படின்னு அர்னால்ட் வந்து சொல்கிறார் ஓகே. ஸோ அடுத்தது லாங் ஃபெல்லோ ஆல்சோ சேர்ந்த டிரான்ஸ்லேட்டர் ஷுட் பி செலிப்ரேட்டட் லாட். ஸோ லாங் ஃபெல்லோ என்ன சொல்கிறாருன்னா டிரான்ஸ்லேட்டர் ஒரு ஒரிஜினல் ஆத்தருக்கு இணையாக நாம் வந்து டிரான்ஸ்லேட்டரை வந்து பாராட்டணும் அப்படின்னு லாங் ஃபெல்லோ வந்து சொல்கிறாரு. லாங் ஃபெல்லோ ஸ்டேட்மெண்ட் இஸ் சிமிலர் டு ட்ரைடன் தட் வென் லாங் ஃபெல்லோ டிரான்ஸ்லேட் டாண்டேஸ் டிவைன் காமெடி இஸ் இஸ் தட் வாட் ஆஃப் டாண்டே நோஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கீப்பிங் திஸ் இன் இஸ் மைண்ட் ஹி டிரான்ஸ்லேட்டட் இட். சி லாங் ஃபெல்லோட ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரைடன்